ஹரி ஃபேன்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆக்டர் விக்ராந்த் தளபதி விஜயோட கசின் பிரதர், உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவர் இப்போது ட்விட்டரில் மீரா மிதுன்க்கு இன்டெரக்டாக ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் ஸ்டைலில் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இக்னோர் காசிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆக்டர் சஞ்சீவ் அண்ணா, இவர் நம்ம தளபதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவரும் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இதில் அவங்க ஏன் மீரா மிதுனை மென்ஷன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இவங்க மென்ஷன் பண்ணால் மீரா மிதுனுக்கு இவங்களே ஃப்ரீயாக பப்ளிசிட்டி பண்ண மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி ஒவ்வொரு செலிப்ரிட்டி அண்ட் ஃபேன்ஸ் போகிற ட்வீட்க்கு அவங்களும் ரிப்ளை ட்வீட் அப்படின்னு ஒன்று போட்டு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரியே இதை பப்ளிசிட்டி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கலாம். கோலிவுட் செலிப்ரிட்டிஸை விட விஜய் ஃபேன்ஸ் தான் அதிகமாக கொதிச்சு போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லா சால்பாவும் காஞ்சிபுர மாவட்ட தலைவர், விஜய் மக்கள் இயக்கம் தலைவர் ECR சரவணன், மீரா மிதுன், ஆக்டர் சூர்யா அண்ட் நம்ம தளபதி விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் விடமாட்டோம், இதனால் நான் என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன், ஜெயிலுக்கு போக வேண்டியது இருந்தாலும் கண்டிப்பாக போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக 38 மாவட்டத்தில் 38 கம்ப்ளைண்ட் போலீஸ்கிட்ட ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ 38 இடத்துக்கு மீரா மிதுன் கண்டிப்பாக போயாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி மீரா மிதுனை வச்சு யாராச்சும் ஷூட்டிங் எடுத்தால் நேர்லேயே போய் ரகலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் பற்றின சேனல்லையே இனோவேஷன் ப்ளஸ் விஜய் மானுவல் அண்ணா தான் டாப்பில் இருக்காங்க. நேற்று ஈவினிங் 7:00 ECR சரவண அண்ணன் கூட லைவ் வந்திருந்தாங்க. ஸோ அதை பற்றின வீடியோவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.